வணக்கம், வெல்கம் பேக் டு தி கிருஷ்ணி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க வைத்தீஸ்வரன் கோவில் தான் பார்க்க போறோம். இந்த மூலவரா வந்து வைத்தியநாத சுவாமியும் தையல் நாயகி அம்மனும் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சீர்காழிக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவுல இருக்கு. இங்க போறதுக்கு வந்து சிதம்பரம், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த இடத்துல இருந்துலாம் நிறைய பேருந்து வசதிகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோஸ் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமா விளங்குது. செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலமா, திருமண தடை தீராத நோய் இருக்கவங்க எல்லாம் இங்க வந்து பரிகாரம் பண்றாங்க. நோய் தீர்றதுக்கு வந்து இங்க உப்பு மிளகு அதெல்லாம் கொட்டுறாங்க. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கவங்க இங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டு திருமண தடை நீங்கினதுக்கு அப்புறமா இங்கே வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 கோபுரங்கள் இருக்கு. நம்ம வந்து 4 கோபுரம் வழியா கோவிலுக்குள்ள வந்து என்டர் ஆக முடியும். 4 வழியா 4 திசையில இருந்து நம்மளால உள்ள வர முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல அந்த கோபுரத்துல இருக்க சிற்பங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து ராமாயண காலத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. இங்க வந்து நிறைய மன்னர்கள் வந்து திருப்பணி செஞ்சிருக்காங்க. ஒரு மன்னரா இல்லாம நிறைய பேர் வந்து திருப்பணி செஞ்சிருக்காங்க. சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கோவில சுத்தி வரும்போது இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். நான் வந்து அவ்வளோவா லைட்டிங்ஸ் இல்லாதனால ஒரு 2 சைடு மட்டும்தான் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்திருந்தேன். இன்னும் 2 சைடு இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே. நீங்க கண்டிப்பா இந்த கோவில வந்து ஒரு வாட்டியாத்தையும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த தூண்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்களுமே வந்து உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி முருகர் சன்னதி இருக்கா, அதோட கோபுரத்துல வந்து முருகரோட அந்த போர் புரிஞ்சது அந்த மாதிரி எல்லா வகையான விளக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி விநாயகர் ஓட கோவில் இருக்கு, அதுக்கு மேல கோபுரம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோட பல்வேறு வடிவங்கள், அது நர்த்தன விநாயகர் அந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து விநாயகரோட சிற்பங்களும் அந்த கோபுரத்துக்கு மேல இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த திருவெண்காடு அந்த மாதிரி ஒவ்வொரு பரிகார ஸ்தலத்திலயும் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி மேல வந்து ஓவியங்கள்லாம் நிறைய வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. நீங்க வந்து அதை படிச்சு என்ன நடந்திருக்கு அதெல்லாம் வந்து உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நவகிரகங்கள் வந்து நம்ம எல்லா கோவில்கள்லயும் இருக்க மாதிரி இல்லாம ஒரே நேர்கோட்டுல இருக்கும். ஏன் அந்த மாதிரி நேர்கோட்டுல இருக்குன்னா பக்தர்களோட பாவங்கள் வந்து தீரத்துக்காக இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டுல நீங்க வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த திருவெண்காடு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அங்க இந்த சிற்பங்கள் தான், இந்த ஓவியங்கள் தான் அது. இது வந்து அந்த கோவிலோட சீலிங்ஸ்ல இருக்கு. சோ நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சட்டைநாதர், இது வந்து தட்சிணாமூர்த்தி சாமிக்கு மேல இருந்தது. நான் வந்து லாஸ்ட் டைம் சீர்காழி பெரிய கோவில்ல தான் வந்து இந்த சாமியை பார்த்திருந்தேன். அதுக்கப்புறமா இங்கதான் வந்து இந்த சாமியை பாக்குறேன். அதுக்கப்புறமா இந்த கோவில இன்னொரு விசேஷம் என்னன்னா நம்மளோட தையல் நாயகி அம்மன் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி திருச்சாந்து உண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண் மருந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டைகளா இருக்கு. அதுல விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து 100 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க. அதுல மொத்தமா 100 உருண்டைகள் இருக்கு. தினமும் காலையில நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரும்போது நமக்கு உடம்புல எந்த விதமான நோய் இருந்தாலும் தீந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா வாங்கி பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாம தோல் நோய்க்கும் தனியா இங்க வந்து தைலம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நம்மளோட எல்லா நோயையும் தீர்க்கக்கூடிய தன்வந்திரி வந்து அவருக்கே ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாம போனப்ப இங்கதான் வந்து அவரோட நோயும் வந்து தீர்ந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கோவிலுக்குள்ளேயே வந்து குளம் இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நம்ம யூஸ்வலா வந்து குளத்தை சூப்பரா சுத்தி வர மாதிரி ஸ்பேஸ் இருக்காது. பட் இந்த இடத்துல வந்து குளத்தை சூப்பரா நம்மளால சுத்தி வர முடியும். அது மட்டும் இல்லாம அது ஓரங்கள்ல வந்து நிறைய தூண்கள் இருக்கு. அதுலயுமே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சிற்பங்கள் இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. குளத்தோட அந்த பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால எல்லா கோபுரங்களையும் பார்க்க முடியும். ரொம்ப அழகா இருக்கு அந்த காட்சி.
அதே மாதிரி இந்த திருவிழாக்கள்லாம் வந்து இந்த குளத்தை ஒட்டி நடக்கும் போல, அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மண்டபம் மாதிரி இருந்துட்டு அதுல வந்து உட்கார அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸ். இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது எல்லா கோபுரமும் உங்களால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த நிறைய பேர் வந்து குழந்தை பேருக்காக நீர் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இது இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவிழா காலங்கள்ல சாமிக்கு நகர்வலம் போவாங்க இல்லைங்களா, அந்த அதோட வாகனங்கள்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப பார்க்க அழகா இருந்தது. இது எல்லாமே வந்து பழமை மாறாம அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. கண்டிப்பா இந்த தலம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேக் பண்ணலாம். நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.